வணக்கம். இன்னைக்கு நம்ம சமையல் ரெசிபியில என்ன பார்க்க போறோம்னா பாசி பருப்புல வச்சு ஒரு லட்டு பார்க்க போறோம். இப்போ வந்து நம்ம லட்டுலாம் வந்து இது பூந்திலியும் கள்ள பருப்பு இந்த மாதிரி தான் நம்ம பாத்துறோம். ஆனா இன்னைக்கு டிஃபரண்டா டேஸ்டியா சூப்பரா பாசி பருப்பு வச்சு லட்டு பண்ண போறோம். அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் நம்ம நாளைக்கு சொல்றேன். ஓகே फ्रेंड्स பாருங்க, நான் பாசி பருப்பு லட்டு செய்யிறதுக்கு பாசி பருப்பு வந்து நான் இந்த அளவுக்கு எடுத்து ஒரு அரை மணி நேரத்துல இருந்து முக்கால் மணி நேரம் இந்த மாதிரி ஊற வச்சி எடுத்து வச்சிருக்கேன். பாருங்க பாசி பருப்பு வந்து நான் இந்த அளவுக்கு ஊற வச்சி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சினா போதும், இந்த அளவுக்கு நான் எடுத்து வச்சிருக்கேன். அடுத்து சக்கரை வந்து நான் ஒரு 1/2 கிலோ சக்கரை, 1/2 கிலோ பாசி பருப்புக்கு 1/2 கிலோ சக்கரை சரி சமமா போடுங்க. அதனால 1/2 கிலோ சக்கரை எடுத்து வச்சிருக்கேன். முந்திரி திராட்சை வந்து நெய்யில வறுத்து இந்த அளவுக்கு நான் எடுத்து வச்சிருக்கேன். இவ்வளவுதான் फ्रेंड्स நமக்கு வந்து பாசி பருப்பு லட்டு செய்ய தேவையான பொருள். இவ்வளவுதான், சிம்பிளா சூப்பரா செஞ்சிரலாம் இத. இப்போ வந்து அடுத்து என்ன பண்ண போறோம்னா, நம்ம ஊற வச்சிருக்கோம் இல்லீங்களா இந்த பாசி பருப்பு, இத வந்து நம்ம வந்து கொர கொரன்னு வந்து மிக்ஸில வந்து ஒரு அடி அடிச்சு எடுத்துக்கணும். அது எப்படி நான் அடிச்சதுக்கு அப்புறம் எப்படி நான் காட்டுறேன். ஓகே फ्रेंड्स பாருங்க, இந்த அளவுக்கு வந்து நம்ம ஊற வச்ச பாசி பருப்பை வந்து இந்த அளவுக்கு கொர கொரன்னு அரைச்சு எடுத்துக்கணும்ங்க. இது வந்து இப்போ வந்து எண்ணெயில வந்து நம்ம பக்கோடா இப்படி தூவி விடுவோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி தூவி விட்டு இது பொரிச்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் எப்படி இதை மறுபடியும் பொடி பண்ணி நம்ம லட்டு பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, நம்மளுக்கு வந்து எண்ணெய் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதை அரைச்சு வச்சிருப்போம் இல்லைங்களா இந்த பாசி பருப்பு, இதை வந்து நம்ம வந்து பக்கோடா போடுற மாதிரி பாருங்க, இந்த மாதிரி இது மாதிரி உருண்டை பண்ணி போட வேணாம். இது சும்மா கொஞ்சம் கொஞ்சமா வெந்தா போதும், கொஞ்சம் வெந்தா போதும். இந்த அளவுக்கு எடுத்து நம்ம எண்ணெயில வந்து இப்ப போட்டு பொரிக்க போறோம். ரொம்ப மெரூன் கலர்ல முருக விட்டுறவேனா, இத வந்து நம்ம இப்போ வந்து பொடிக்க தான் போறோம். அதனால வந்து சும்மா ஒரு அளவுக்கு சும்மா இத எண்ணெயில போட்டு நம்ம இப்போ இந்த அளவுக்கு எடுத்துட்டோம்னா போதும். பாருங்க இந்த அளவுக்கு எடுத்துறோம். ஓகே फ्रेंड्स பாருங்க, நம்ம ஊற வச்ச நம்ம அந்த பாசி பயிரை வந்து நம்ம வந்து பக்கோடா மாதிரி எண்ணெயில பொரிச்சு இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம். ரொம்ப பொரிய விட வேணாம், சும்மா ஒரு ஒரு நிமிஷம் இப்படி இந்த எண்ணெயில இந்த அளவுக்கு பொரிச்சு இதை பொரிச்சு எடுத்துக்கிட்டோம். இதை வந்து எப்படி நுணுக்கி இப்ப லட்டு பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, நம்ம பொரிச்ச அந்த பாசி பருப்பு நம்ம அரைச்சோம் இல்லைங்களா ஒன்றும் பாதியமா, அது வந்து பொரிச்சு இந்த அளவுக்கு நான் வந்து மிக்சியில போட்டு ஒன்றும் பாதியமா அரைச்சி வச்சிருக்கேன். பாருங்க இது இந்த அளவுக்கு நுணுக்கி இந்த மாதிரி வச்சுக்கணும். இப்போ வந்து எப்படி நம்ம பாவு காய்ச்சி நம்ம எப்படி இதை இதை அதில் கொட்டி நம்ம லட்டு பண்ணலான்றத நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, நம்ம வந்து பாகு காய்ச்சறதுக்கு வந்து சக்கரை வந்து நம்ம 1/2 கிலோ சக்கரை எடுத்து வச்சிருக்கோம். இதை வந்து கொட்டி நம்ம வந்து இப்போ பாகு காய்ச்சிருக்கோம். இது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு வந்து பாகு வந்து ரெடி ஆயிடுச்சு. வந்து முதல் கம்பி பதம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு வந்து இந்த மாதிரி முதல் கம்பி பதத்தில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் கலர் பவுடர் எடுத்து வச்சுருக்கோம், அதை வந்து இதில் ஊற்றிடலாம். இப்போ வந்து ஃப்ளேவருக்காக ஏலக்காய் பொடி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டுடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா இந்த பாசி பருப்பு வந்து நம்ம நல்லா அரைச்சி நல்லா பக்கோடா மாதிரி போட்டு நம்ம அரைச்சி நம்ம பொடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா, இதை வந்து இதில் போட்டுற வேண்டியதான். ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்மளுக்கு லட்டுக்கு பிடிக்கிறதுக்கு வந்து இந்த இது வந்து ரெடி ஆயிடுச்சுங்க, இந்த கலவை வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம பொரிச்சு வச்சிருக்கோம் இல்லைங்களா நெய்யில முந்திரி திராட்சை, இதை வந்து போட்டுறோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, நம்ம லட்டுக்கு வந்து நம்ம எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். இப்போ எப்படி லட்டு பிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்படி எடுத்துட்டு ஒரு முந்திரி பயிரை வந்து எடுத்து நீங்கள் இதில் இப்படி வச்சுக்கோங்க, வச்சுட்டு கொஞ்சம் அழுத்தி விட்டுட்டு ஒரு திராட்சையும் எடுத்துட்டு அழுத்திட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு வந்து லட்டு வந்து ரெடி.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பரான தீபாவளிக்கு ஒரு அருமையான ஒரு லட்டு நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். இப்போ கடையில் போய் வாங்கவே தேவையில்லைங்க, வீட்லேயே இது ப்ரிப்பேர் பண்ணலாம். சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். கடையில் போய் வாங்குறதோட நம்ம செஞ்சு கொடுத்தோமா அதில் ஒரு செம்ம சந்தோஷமாக இருக்கும். நம்ம செஞ்சது நல்லா இருக்குன்னு சொன்னாங்களா ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. அதனால் வீட்லேயே இந்த தீபாவளிக்கு நீங்கள் இந்த லட்டை செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். செம்ம டேஸ்ட் அடிப்படியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.